அதிகரிக்கும் உணவுப் பொருட்களின் விலைகள். ஜனாதிபதி ரணிலிடம் பதவிக்காக கெஞ்சும் எம்பிகள். கியூஆர் கோட் தொடர்பில் அமைச்சு வெளியிட்ட முக்கிய தகவல். சர்வகட்சி அரசாங்கம் தொடர்பில் தடுமாறும் சஜித் அணி. இலங்கையில் குளிர்சாதன பெட்டியில் வைத்து விற்பனை செய்யப்படும் உணவுப் பொருட்களின் விலைகள் உயர்வடையும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அகில இலங்கை சிற்றுண்டி சாலை உரிமையாளர்கள் சங்கத்தினால் இந்த அறிவித்தல் முன்வைக்கப்பட்டுள்ளது. ஜோக்கெட், ஐஸ்கிரீம் மற்றும் இறைச்சி வகைகள் என்பவற்றின் விலைகள் உயர்வடையும் என சங்கத்தின் தலைவர் அசேல் சம்பத் தெரிவித்துள்ளார். மின்சார கட்டணங்கள் 75% உயர்வடைந்தால் இவ்வாறு விலைகள் உயர்வடையும் என தெரிவித்துள்ளார். இதேவேளை உணவுப்பதி மற்றும் தேநீர் என்பவற்றின் விலைகள் குறைக்கப்படுவதாக அண்மையில் சிற்றுணவக உரிமையாளர்கள் சம்மேளனம் தெரிவித்திருந்தது. சர்வகட்சி அரசாங்கத்தை உருவாக்கும் பணிகள் தற்போது இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக ஜனாதிபதி செயலக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அடுத்த சில தினங்களில் அரசாங்கத்தின் அமைச்சரவை பெயரிடப்படும் என குறிப்பிடப்படுகின்றது. இதேவேளை அரசாங்கத்தின் பலம் வாய்ந்த அமைச்சு பதவிகளை எதிர்பார்த்து பல்வேறு கட்சிகளின் முக்கியஸ்தர்கள் ஜனாதிபதிக்கு பல்வேறு வழிகளில் தகவல்கள் வழங்கி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் பொதுஜன பெரமுனவின் பலமானவர்களூடாக இந்த கோரிக்கைகள் முன்வைக்கப்படுவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. மேலும் சிலர் ஜனாதிபதியிடம் நேரடியாக இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளதாகவும் சிலர் ஜனாதிபதிக்கு தொடர்ந்தும் தொலைபேசி அழைப்பு ஏற்படுத்தி வருவதாகவும் செய்தி வெளியாகியுள்ளது. நாட்டில் நிலவிய அரசியல் நெருக்கடி மற்றும் சமூக அமைதியின்மை காரணமாக கடந்த ஜூன் மாதம் கொழும்பு துறைமுகத்தில் கொள்கலின் பரிமாற்றங்கள் குறைவடைந்துள்ளன. இதற்கமைய கொள்கலின் பரிமாற்ற அளவுகள் ஆண்டுக்காண்டு 4.5% குறைந்து காணப்பட்டுள்ளன. மேலும் நாடளாவிய ரீதியில் நெருக்கடி காரணமாக கொழும்பு துறைமுகத்தை தவிர்த்து ஏனைய நாடுகளின் துறைமுகங்களுக்கு பரிமாற்றங்கள் நகர்த்தப்பட்டுள்ளன. நாட்டில் பாரிய எதிர்ப்புகள் மற்றும் அரசியல் நெருக்கடிகள் இருந்த போதிலும் கொழும்பு துறைமுகத்தின் செயற்பாடுகளில் மாற்றம் இருக்கவில்லை. எனினும் பிரதான கப்பல் போக்குவரத்து சேவைகள் தற்காலிகமாக கொழும்பு துறைமுகத்தை தவிர்த்து மாற்று வழிகளை தெரிவு செய்வதாக உள்ளூர் கப்பல் முகவர் ஒருவர் குறிப்பிட்டுள்ளார். இதனால் கொழும்புக்கு வரும் கப்பல்களின் எண்ணிக்கையும் கொள்கலன்களின் எண்ணிக்கையும் பாதிக்கப்பட்டுள்ளன. இதனையடுத்து கொச்சி சர்வதேச துறைமுகம் உட்பட பல தென்னிந்திய துறைமுகங்களில் ஜூலை வரை போக்குவரத்து கணிசமான அளவில் அதிகரித்திருந்தது. தேசிய எரிபொருள் அனுமதி பத்திரத்திற்காக பெற்றுக்கொள்ளப்பட்ட தனிநபர் தகவல்களின் பாதுகாப்பினை உறுதிப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக மின்சக்தி மற்றும் வலுசக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. தேசிய எரிபொருள் அனுமதி பத்திரத்தை விநியோகித்தல் மற்றும் முகாமைத்துவம் செய்தல் என்பவற்றுக்காக சேகரிக்கப்பட்ட தனிநபர் தகவல்கள் தொடர்பில் வெளியாகியுள்ள போலி செய்திகள் தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் மின்சக்தி மற்றும் வலுசக்தி அமைச்சு தகவல் மற்றும் தொடர்பாடல் தொழில்நுட்ப முகவர் நிலையம் என்பன இணைந்து வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையிலேயே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. தனிப்பட்ட தரவுகளும் மின்சக்தி மற்றும் வலுசக்தி அமைச்சினால் நிறுவப்பட்ட அமைப்பின் பயன்பாட்டை எளிதாக்கும் நோக்கிற்காகவே மாத்திரம் பயன்படுத்தப்படும். மின்சக்தி மற்றும் வலுசக்தி அமைச்சினால் சேகரிக்கப்பட்ட தனிப்பட்ட தரவுகளை பயனுள்ள மற்றும் பாதுகாப்பான முறையில் பராமரிக்கவும் நிர்வகிக்கவும் தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளன. வேறு எந்த நோக்கத்திற்காகவும் அமைச்சு அல்லது தகவல்கள் மற்றும் தொடர்பாடல் தொழில்நுட்ப முகவர் நிலையம் குறித்த தரவுகளை பயன்படுத்தவில்லை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. சர்வகட்சி அரசாங்கத்திற்கு எந்த அடிப்படையில் ஆதரவு வழங்குவது என்பது தொடர்பில் இன்னும் இறுதிக்கட்ட முடிவு எட்டப்படவில்லை என பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மன் கிரியல்ல தெரிவித்துள்ளார். சர்வகட்சி அரசாங்கத்திற்காக உத்தியோகபூர்வ அழைப்பு இன்னும் விடுக்கவில்லை. எனினும் அமைச்சு பதவிகளை மாத்திரம் இலக்காக கொண்ட அரசாக அது அமையக்கூடாது. நாம் அமைச்சு பதவிகளை பொறுப்பேற்கப் போவதுமில்லை. இருப்பினும் சர்வகட்சி வேலை திட்டத்திற்கு ஒத்துழைப்பு வழங்கப்படும். அரசின் நடவடிக்கையில் வெளிப்படைத்தன்மை இருந்தால் மாத்திரமே அந்த ஒத்துழைப்பு வழங்கப்படும். தற்போது வரை அந்த வெளிப்படைத்தன்மையை காண முடியவில்லை. நாமும் இறுதி முடிவெடுக்கவில்லை என குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை நாட்டை மீட்பதற்கான உரிய வழிகாட்டல்கள் அடங்கிய வேலை திட்டம் முன்வைக்கப்படுமானால் சர்வகட்சி அரசாங்கத்திற்கு ஆதரவு வழங்கப்படும் என விமல் வீரவன்ச தலைமையிலான தேசிய சுதந்திர முன்னணியின் தேசிய அமைப்பாளர் ஜெயந்த சமரவீர தெரிவித்துள்ளார். எனினும் தனிநபர்களை திருப்திப்படுத்தவும் அமைச்சு பதவிகளை சர்வகட்சி வேலை திட்டம் முன்னெடுக்குமானால் அதற்கு ஆதரவு வழங்கப்பட மாட்டாது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மீண்டும் அதிகரிக்கும் உணவுப் பொருட்களின் விலைகள். ஜனாதிபதி ரணிலிடம் பதவிக்காக கெஞ்சும் எம்பிகள்.
கியூஆர் கோட் தொடர்பில் அமைச்சு வெளியிட்ட முக்கிய தகவல். சர்வகட்சி அரசாங்கம் தொடர்பில் தடுமாறும் சஜித் அணி.